அப்புறம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறது என்னென்னா, டைம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ நாள் ஆகும் அவ்வளோ நாள் ஆகும் இவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. உங்களால் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்க முடியும்னு நினைக்கிங்களோ அவ்வளோ தூரம் படிங்க. டைம் வச்சு படிக்கணுன்ற கான்செப்ட் வந்து சில பேருக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படித்தா போதும், அத்தனை மணி நேரம் படித்தா போதும் அப்படின்லாம் நினைப்பாங்க. டைம் வச்சு படிக்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட தனித்தன்மையை பொறுத்து தான் இருக்குது. கடமைக்கு 8 மணி நேரம் படிக்கணும், 6 மணி நேரம் படிக்கணுன்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களை சரி புக் எடுத்துகிட்டு படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வரும். உங்களால் எவ்வளோ படிக்க முடியுது அவ்வளோ தூரம் படிங்க. ஒரு அளவுக்கு மேலே மைண்டில் வந்து நிற்க மாட்டேங்க மறக்குதுன்னா புக்கை முடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப புக்கு தரங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் எப்படியாவது கை வச்சுருங்க. தமிழ் கட்டாயம் வந்து எல்லாரும் ஒன்று காலையில் படித்தா வந்து டக்குனு ஈஸியாக மைண்டில் இருந்தால் காலையில் படிங்க, இல்லாட்டி வந்து நைட் தூங்க முன்னாடி தமிழ் பார்ப்போம்னா தமிழ் பாருங்கள். மேக்ஸ் தூக்க வர டைமில் பாருங்கள், தூக்க வரும்போது செஞ்சு பார்க்கும்போது தூக்கம் போயிடும். சோஷியல் சயின்ஸு அப்புறம் வந்து 3வது எடுங்க, கடைசியில் 4வது சயின்ஸ் எடுங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் டிஎம்பிசிக்காரங்க கொஸ்டின் எடுப்பாங்க. ஸ்கூல் புக்கை படிங்க, ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு மற்ற புக்குங்கிறனாலுமே பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று கும்பிட்டு நீங்கள் வெளியே போங்க. பாக்கி எல்லாமே இருக்கிறது ஸ்கூல் புக்கு தான். இன்டெப்த்தாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து படிக்கிறது எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நமக்கு ரொம்ப நல்லது. இங்கே இருக்கிற எல்லாருமே நமக்கு காம்படிட்டர்ஸ் தான். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்கள எல்லாமே வந்து நம்ம இதுக்கானாலையும் மறந்துடக்கூடாது. டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச்சில் வந்து இங்கே நம்ம ஒரு செட்டப்பில் வந்து சேர்ந்துருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 3 பேர் 4 பேர் வந்து சேர்ந்துருப்போம். ஆனால் அந்த செட்டப்பில் இருந்து நம்ம வந்து வெளியே வந்து நமக்கே தெரியாமல் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நமக்கே தெரியாமல் ஒரு செட்டு வந்து இங்கே வந்து அமையும். அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை அப்பாயின்மெண்ட் எடுக்க என்றைக்குமே கூட்டு போயிடும். நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து டெஸ்ட் பேட்சில் வந்து இங்கே அறிமுகமே இல்லாமல் வந்து இங்கே புதுசாக வந்து அறிமுகமான நபர்கள் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த கண்டிப்பாக நம்மளாம் வந்து அப்பாயின்மெண்ட் அடிப்போம் அந்த மாதிரிலாம் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. உங்களோட செட்டு நீங்கள் சேரதை பொறுத்து தான் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்றது அமையும். அதே மாதிரி எங்கள் செட்டில் வந்து நாங்கள் ஒரு 3-4 பேர் இருந்தோம். அதில் இப்போ 2 பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய கால் பேரில் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப நான் இந்த நேரத்தில் வந்து நினச்சி பார்க்குறேன். வேறு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து லட்சுமணகுமார்ன்ற என் பேர் தான் எனக்கு அடையாளமாக இருந்துச்சு. இனிமேல் நான் பார்க்க போகிற வேலை வந்து எனக்கு இன்னும் வந்து பெரிய அடையாளத்தை வந்து ஏற்படுத்தி தரும்ட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்து லைஃப்பில் நான் ரொம்ப நம்புவேன். என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கோமோ அந்த விஷயம் கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாது. அதனால் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா இங்கே தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நினைப்பேன், என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருப்போம் பைக்கில், அவட்ட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து கரெக்டாக போய் ஒரு நாள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதே வந்து எனக்கு பெரிய பேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த கரெக்டாக காலேஜ் முடித்து வந்து ஒரு 1 வருஷத்தில் வந்து ஃபுல் டைம் வந்து இங்கே தான் ப்ரிப்பரேஷன். ஸ்டடி கால் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஸ்டடி கால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செல்லு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது நினச்சிங்கன்னா, நான் யூஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்து சொல்கிறேன். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டச் இல்லாத ஒரு கீபோர்ட் செல் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. பாக்கி வந்து நெட்டில் உள்ள செல் வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்குதுன்னா செல்லை வந்து வீட்டில் எங்கேயாவது கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்துருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக உட்காந்து நல்லா படிங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இந்த நான் சொல்கிறது வந்து எவ்வளோ வந்து தேவையோ தேவையான கண்டென்ட் நான் சொல்கிறது எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஏற்றப்ப கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வாங்கி தரும். இப்போ திரும்ப முதல்ல சொன்னால் தான் திரும்ப சொல்கிறேன், நம்ம எந்த விஷயத்துக்கு ரொம்ப உண்மையாக இருக்குமோ அந்த விஷயம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கைவிடாது. ஸோ ரொம்ப